வெல்கம் டு பிரெய்யின் டூர் இன்னைக்கு இந்த விலை நான் பார்க்க போகிறோம்னா அண்ணா ஹிஸ்டியோட நவம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி எக்ஸாமினேஷன் வித்ல் ரிசல்ட் வந்து இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாமினேஷன் ஃபிப்ரவரியில் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அதோட ரிசல்ட் வந்து ஏப்ரல் லெவன்த்து வந்து பப்ளிஸ் ஆச்சு ஓகேங்களா ஸோ அதில் வந்து சில பேருக்கு தான் ரிசல்ட் வந்தது சில பேருக்கு வந்து ரிசல்ட் வரல வித்ட் அப்படின்னு வந்தாங்க அதனோட ரிசல்ட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னென்ன வித்தல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்தல்ட் சிக்ஸ் டென் அந்த தேர்ட்டின் அதுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வித்தல்ட் சிக்ஸு டென் அப்படி இருந்தவங்களுக்கு கூட இப்போ என்ன அகைன் வந்தாலும் பண்ணிருக்காங்க சில

ஓகேங்களா ஸோ என்னோடய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு ரிசல்ட் அவங்க ரிசல்ட் ஷேர் பண்ணாங்க ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே வந்து வித் சிக்ஸில் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க வித்வல் ஒன்று மாறி இருக்காங்க ஸோ அதில் என்ன அடி இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து ப்ராப்பராக ஷேர் பண்ணல டூரிங் எக்ஸாமினேஷன் அதனால் வந்து உங்களுக்கு வித் தல்ட் ஒன்றில் வச்சுருன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அது மால் ப்ராக்டிஸ் கன்சிடர் பண்ணல ஸோ ஃபர்தராக நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அது மால் ப்ராக்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவோம் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கிரீனை ப்ராப்பராக ஷேர் பண்ணாது நீங்கள் கேமராவை சரியாக பார்க்காமல் இருக்கிறது ஸோ இது மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு வார்னிங் மட்டும் தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அரியர் வரதுக்கு வாய்ப்பில்லை ஓகேங்களா நிறைய பேர் நான் நினச்சிட்டேன்னா வித்தல்ட் ஒன் வந்தவங்க எல்லாமே வந்து ரிசல்ட் வந்து அரியராக மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ அவங்க எல்லாருக்குமே அரியராக மாறாது அதில் சில பேருக்கு மட்டும் யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்து எழுதுறாங்கோ இல்லை மொபைல் யூஸ் பண்ணி பார்த்து எழுதுறது இந்த பக்கத்தில் கேட்டு எழுதுறது ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உண்மையாலுமே யாரோ பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபைனலாக வந்து கேன் அப்படின்னு கொடுப்பாங்க ஓகே கேன் பண்ணால் அந்த எக்ஸாமினேஷன் வந்து இன்வேலிட் ஓகேங்களா ஸோ நகைன் வந்து வித்தல்ட் ஒன்னுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு கேன் யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அந்த எக்ஸாம் வந்து அரியர் ஓகேங்களா ஸோ ரிமைனிங் எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நகை வந்து இப்போ லாகின் பண்ணி பாருங்கள் இப்போ உங்களும் உங்களுக்கு கீழே வந்து என்ன ரீசனுக்காக வித் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வார்னிங் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ரிசல்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து பார்த்துல தான் கன்ஃபார்ம் தெரியுது ஓகேங்களா அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து மிரரில் ஷேர் ஆயிருக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்து எழுதுறதோ இல்லை கேட்டு எழுதுறதோ கன்ஃபார்ம் தெரியுதுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து எந்த என்கொயரி இருக்காது கண்டிப்பாக வந்து டேரெக்டாக வந்து அவங்க கேன்சல் சொல்லிடுவாங்க என்ன ரீசனோ அவங்கள வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் என்கொயரி வைக்க மாட்டாங்க என்கொயரி யாரெல்லாம் கூப்பிடாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அது வந்து மால் ப்ராக்டிஸாக இல்லை வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா நான் ப்ரிடிக் பண்ண முடியாமல் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸஸ்க்கு மட்டும்தான் வந்து என்கொயரி கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ கன்ஃபார்ம் மால் ப்ராக்டிஸ் அந்த கேஸுக்குலாம் வந்து கன்ஃபார்ம் வந்து மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸெலாம் வந்து மால் ப்ராக்டிஸ் இன்வாயல்வாக ஆகிருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வித் வித்ல்ட் ஒன்று வந்தவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா மால் ப்ராக்டிஸில் வந்து போன வாட்டி எயிட்ஸ் செம் ரிசல்ட்டில் வந்து ஒரு காலேஜுக்கே வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் தான் வந்து மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி மெம்பர்ஸ் தான் வந்து மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணி பண்ணாங்க ஸோ ரெவினிங்ல எல்லாத்துக்குமே வந்து வார்னிங் கொடுத்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்தராக அப்டேட்ஸ் தருங்கள் ப்ரைனிட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ